ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனான கதையை கேட்கும்போது நமக்குள்ள பாசிட்டிவான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள தோண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட செயல்பாடுகளும் நல்லவையாக மாறுது. பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நாம் இருக்கும் பொழுது நம்ம உடல் நலத்துக்கு அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரியான நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சைட்டி, அதாவது பதட்டத்தை வந்து தணிக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது, நல்ல பாசிட்டிவான எமோஷன்ஸை நமக்குள்ளே உருவாக்கி தருது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது. வெல்கம் டு இன்ஸ்பயர், சிறு கதைகளின் தொகுப்பு. ஒரு சீனியர் டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரொம்ப வேக வேகமாக நுழைகிறாரு. எதிர்த்தாப்பில் வரக்கூடிய அவரோட ஜூனியர் டாக்டரை பார்த்து வாட் இஸ் த சிட்டுவேஷன் அப்படின்னு கேட்க, அந்த ஜூனியர் டாக்டரும் வந்து, டாக்டர் சர்ஜரிக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வேற எதை பற்றியும் யோசிக்கலை, எங்கேயுமே போகலை, நேராக அந்த சர்ஜரி ரூமை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் கூட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்டையும் வந்து அந்த பையனோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இப்போ அந்த சர்ஜரி ரூமோட வாசலில் அந்த அடிபட்டு சர்ஜரிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பையனோட அப்பா வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ லேட்டாக வர இந்த டாக்டரை பார்த்து அந்த அப்பா உச்சபட்ச கோபத்தில் என்னென்னமோ வார்த்தைகளை கொட்டி தீக்கிறாரு. குறிப்பாக ஒரு இடத்துல, உன் பையன் இப்படியான சூழலில் இருந்தால் நீ இப்படி தான் லேட்டாக வருவியா, இல்லை உன் பையன் இப்படி இறந்து போகிற நிலமையில் இருந்தால் நீ இப்படி தான் பொறுமையாக இருப்பியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் இல்லாத அந்த அப்பா பொறுமையை இழந்து என்னென்னமோ வார்த்தையை விட திரும்பவும் அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே, நாம் எங்கேருந்து வந்தோன்னு நமக்கு தெரியாது, நாம் திரும்ப எங்கே போவோன்னு நமக்கு தெரியாது, ஒரு டாக்டரால் மட்டுமே ஒரு உயிரை காப்பாற்றிட முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க, என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு அந்த சர்ஜரி ரூம்குள்ளே போயிடுறார். வெளியே காத்து கொண்டிருக்கும் அந்த அப்பா அந்த டாக்டரை பெருசாக உபதேசம் பேச வந்துட்டான், சரியான நேரத்துக்கு வர தெரியல, இவெல்லாம் வந்து டாக்டரு அப்படின்னு என்னென்னவோ அவர் பேசி புலம்பி அவரோட கோபத்தை வந்து வார்த்தைகளால் அள்ளி வீசி கொண்டிருக்கிறார். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து சர்ஜரி முடிஞ்சு அந்த டாக்டர் வந்து ஹாப்பியாக வெளியே வர்றார். அந்த டாக்டர் வெளியே வர்றத பார்த்ததும் இந்த அப்பா அந்த டாக்டரை நோக்கி ஓடி போய் என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்க, ஜூனியர் டாக்டர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து என்ன கண்டிஷன் என்ன ஏதுங்கிறத இந்த அப்பா கிட்ட தெளிவாக விளக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த அப்பா கேட்குறாரு அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட, அந்த சீனியர் டாக்டர் என்ன அவ்வளோ தலக்கணம் பிடிச்சவரா அப்படின்னு. அதுக்கு அந்த ஜூனியர் டாக்டர்ஸும் பக்கத்தில் இருந்த நர்ஸும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி போய் அவங்க சொல்கிறாங்க, நேற்று தான் டாக்டரோட பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, இப்போ கூட அவர் பரியல் கிரவுண்டில் தான் இருந்தார். இப்படி ஒரு சூழல் அப்படின்னு தெரிஞ்சதும், ஐயோ தான் பையனுக்கு நேர்ந்தது இன்னொருத்தரோட பையனுக்கு நேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து அடித்து பிடிச்சி வந்து இந்த சர்ஜரியை பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு இப்போ திரும்ப பரியல் கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னதும், இந்த வெளியே காத்து கொண்டிருந்த இந்த அப்பா என்ன வார்த்தை சொல்லனே தெரியாமல் உறைஞ்சி போய் நின்றுறார். இப்படி தாங்க பல சமயங்களில் நாம் எதிராளியோட சூழல் என்னன்னு புரியாமல் வார்த்தைகளை அள்ளி வீசிடுறோம். எப்பவுமே நமக்கு நம்மளை பற்றின எண்ணங்கள் மட்டும்தானே தவிர நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றி நாம் பெருசாக யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி இந்த கொரோனா காலகட்டத்தில் டாக்டர்ஸ் நர்சஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி கவலைப்படாமல் எதிராளியோட நன்மைக்காக மட்டுமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் தங்களை பற்றி யோசிக்காமல் தங்களோட குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நமக்காக ரோட்டில் இறங்கி இரவும் பகலுமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெலாம் நாம் எதுவும் பெருசாக செஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல், அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க, அது போதும். ஸோ சல்யூட் டு ஆல் தி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ். வேறு ஒரு அழகான கதையோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.